தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 12 சீடர்கள் வாழ்வை மாற்றக்கூடிய உண்மை சம்பவங்கள். இது உங்கள் ஹோப் டிவி வழங்கும் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகள். நான் உங்கள் தொகுப்பாளர் ஜோசப். வாங்க வரலாற்றின் பக்கங்களை திருப்புவோம். உங்கள் ஓப் டிவி வழங்கும் மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளின் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சீஷர்களை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் நாம் யாரை பற்றி படிக்க போகிறோம் என்று பார்ப்போம். வாருங்கள், நம்மளுடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஜான்சன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர், நம்ம இன்னைக்கு யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோம்? நம்ம ஒரு வேத வாக்கியத்தோடு உள்ளே போவோம் பாஸ்டர். இன்று நம்ம படிக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்றால் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. யாக்கோபு, அதாவது யாக்கோபு இந்த பைபிளில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பேர் என்னது? ஜோசப். ஜோசப்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், ஜோசப்னு நிறைய பேர் புதிய ஏற்பாட்டிலே இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டிலே இருப்பாங்க. இல்லை, பொதுவாக நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் படிப்பீங்க, அங்கேயே நிறைய மாணவர்கள் பேருங்க. இதே போல தான் இயேசு கிறிஸ்து காலத்திலையும் அவங்க ஊர்லேயும் இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த சகோதரரே, அவருக்கு சகோதரர்கள் இருந்திருக்காங்க, அவருடைய ஒருத்தர் பேரும் யாக்கோபு தான். இதனால் நிறையா என்ன வரும், ஒரு பெரிய குழப்பங்கள் வரும். இது யாரா இருக்கும், இது இவங்களா, ஒருவேளை அவங்களா அவங்களா அப்படின்ட்டு. ஆனால் சரித்திரம் மிக தெளிவா இருக்குது, இதுல நம்ம எந்த குழப்பம் அடைய வேண்டாம். அதனால இந்த அற்புதமான தேவ சீடர் யாக்கோபுவை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம், இன்று படிக்க போகிறோம். இதை படிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதக்காரர் மிக ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். அதிகமான நேரத்தில் நான் சங்கீதங்களே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த சங்கீதங்களை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றால், நம்ம வாழ்க்கையில் அநேகர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அநேகர் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, சில நேரத்தில் அழுவோம், சில நேரத்தில் கவலையாக இருப்போம், சில நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம், சில நேரத்தில் கேள்வியோடு வாழ்வோம், சில நேரத்தில் அப்படி ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராட்டம். அப்போது அந்த சமயத்திற்கெல்லாம் ஒரு வசனம் கிடைக்கும். அப்போது இந்த காலகட்டம் 2020 பிறக்கும்போது, இந்த வருடம் இப்படி இருக்குங்க, இந்த வருடம் இப்படி அப்படின்னு எல்லாரும், ஆனால் இந்த வருடம் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக, போராட்டம் மாத்திரம் இல்லை கருப்பு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு பெரிய கேள்விக்குறிய, அந்த வரலாற்றே நின்று விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கும் போது கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் போன வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், நாத்தான்வேலுங்கிற ஒரு மனுஷன் கற்பனை உலகத்தில் தான் இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். தெரிந்திருக்கிறார், தெரிந்தது மாத்திரமல்ல, ஒரு 20-25 வருஷம் ரஷ்யாவில் அர்மேனியர்கள் வந்து வரலாற்றில் மிக முக்கியமானவர்கள். அதை பற்றி படிக்கணும்னா அதே நம்ம ஒரு வருஷம் ஆகும். அர்மேனியர்கள் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர்கள். அந்த பகுதியில் அவர் ஒரு ஊழியம் செஞ்சுருக்கிறார். அவருக்கே புரிஞ்சிருக்கோம், கடைசி காலத்தில் நம்ம சாக போகிறோமோ அப்படின்ட்டு. உன்னை என் நண்பன், எனக்கு யாருமே இல்லை, என் நண்பன்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறேன், நான் போய் கேட்குறேன், போய் கேட்குறேன். ஏன்னா பிளிப்புக்கு வந்து அவருக்கு வந்து ரெண்டு, அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். அவங்களும் அதே போல் ஊழியம் செஞ்சாங்க, பட் எல்லாருமே மறித்துட்டாங்க. அப்போ எல்லாரும் அப்படி மறித்தவர் அந்த நாத்தான்வேல். எதற்கு சொல்கிறேன்னா, கற்பனை உலகில் இருந்தவர் தான், ஆனால் அவர் தோலை உரிச்சு, இப்போ ஆட்டு தோலை உரிக்க பார்த்துருக்கோம், கோழி தோலை உரிக்கிறாங்க, மீன் தோலை உரிக்கிறாங்க, என்னென்னமோ உரிக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய தோலை உரித்து சிலுவையில் தலையீழாக தொங்க விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த நிகழ்கால உபத்திரவங்கள், இப்போ உபத்திரவங்கள் இருக்குது. ஆமாம், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, வரலாற்று சுவடுகளை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்கன்னா, வரலாற்று சுவடுகள் சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்றால்,
நீங்களும் நானும் சந்தித்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு ஒண்ணுமே இல்லை இல்லை. ஆனா இப்ப நம்மளால சுமக்க முடியலன்னு தான் நம்ம நினைப்போம். நிறைய பேர் வீட்டு வாடகை கட்ட முடியல, வேலை இல்லை, நிறைய கஷ்டம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கஷ்டத்திலையும் ஒரு அற்புதமான காரியம் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், 125வது சங்கீதம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஓ, அது அழகா இருக்கும். சியோன் பர்வதம்னா என்னது? பர்வதம்னா ஒரு பெரிய மலை தொடர். இப்போ எமய மலை நீங்க அசைக்க முடியுமா? முடியாது. நீங்க வந்து வேணா ஒரு விளையாட்டா ஒரு புருசிலி மாதிரி இல்லைன்னா ஜிம் சிக்ஸ் பேக் என்னென்னமோ சொல்றாங்க, அப்படி சும்மா வச்சுக்கலாம். ஒரு கல்லை கூட நீங்க என்ன வேணா ஏதோ ஒரு சின்னது. ஆனா ஒரு மலை பர்வதம். இன்னைக்கு நாடு எவ்வளவோ அறிவியல் நாடுகள் அடைந்திருக்கு, பேரரசுகள் சண்டை போடுறாங்க யாரு பெரியவங்க அப்படின்னு. எவ்வளோ பெரியவங்களால கூட அதை என்ன பண்ண முடியாது? நகர்த்த முடியாது, நகர்த்த முடியாது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் என்றென்று அசையாமல். இந்த வரலாற்று சுவடுகளில் யாக்கோபை பற்றி இன்னைக்கு படிக்கும்போது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டங்கள், உங்கள் படிப்புகள், காலேஜ் நிறையா முடிட்டாங்க, போன வருஷம் படிப்பு என்னாச்சு, எக்ஸாம் எழுத முடியல, அடுத்தது என்ன நடக்கும், திருமண காரியங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் வரலாற்று சுவடுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடியது ஒரு நம்பிக்கை. நீ வாழ முடியும், இதை விட கஷ்டப்பட்டாங்க ஐயா அப்படி என்று அற்புதமாய் சொல்லப்படுகிறது. இந்த யாக்கோபு வந்து கப்பர்நகுமை சார்ந்தவர், கப்பர்நகுமை சேர்ந்தவர். இவர் வந்து கப்பர்நகும்னா நம்ம கப்பர்நகும்ல தான் மத்தேயு அவங்க வரி வசூலித்துவர். இந்த கப்பர்நகம் வந்து ஒரு முக்கியமான ஸ்தலம், இது ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் இவர் வரி வசூலித்து கொண்டிருந்தார். இவருடைய தாயாருடைய பெயர் மரியாள். இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் பேரும் மரியாள். மரியாள் தாயார் பேரும் மரியாள். பாஸ்டர், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக நம்ம மீண்டும் நம்ம இதை பற்றி பேசுவோம். மிக அழகாக சொன்னீங்க நேயர்களே. நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக கர்த்தரை எப்படி இவர் தெரிந்து கொண்டார், கர்த்தருக்காக என்னென்ன ஊழியங்களை செய்தார் என்று பார்ப்போம். காத்திருக்கு. நேயர்களே, நம்ம யாக்கோபை பற்றி மிக அதிகமாக நம்ம படிக்க போகிறோம், வாங்க போகலாம். யாக்கோபுனுடைய தாயார் பெயர் நான் மரியாள் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய உறவினர் என்று. அவருடைய அப்பா பெயர் கிளியோஃபஸ். இவங்க அம்மா இயேசு கிறிஸ்துனுடைய தாயாருக்கு கொஞ்சம் உறவு முறை வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் லேவி வம்சத்தை சார்ந்தவர்கள். மத்தேயு போல இவர்கள் லேவி வம்சத்தை சார்ந்தவர்கள். லேவி வம்சத்தை சார்ந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களையும் இன்னும் அதிகமான காரியங்களை கற்றிருக்கிறார்கள். அதுதான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இந்த காரியம், அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தை அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டிற்கும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதை மிக மேசியான யார் அப்படின்னு சுருக்கமாக பார்க்கும்போது கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அடுத்தது, இவருக்கு யோசேப்பு என்ற ஒரு சகோதரர் இருந்திருக்கிறார். யோசேப்பு என்ற ஒரு சகோதரர், இன்னும் சலோமி என்ற ஒரு சகோதரர் இவங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் மிக முக்கியமான காரியம் இதான் அவங்க குடும்ப பின்னணி. இவங்க இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சம் நெருங்கிய உறவினர் மாதிரி வர்றாங்க, லேவி வம்சமாக இருந்திருக்கிறாங்க, இவரோடு பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவங்க குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்குது, இவங்க கப்பர்நகுமில் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய மறுபகுதியை பார்க்கும்போது கொஞ்சம் டேஞ்சர். அந்த நாட்களில் அது என்ன டேஞ்சர் அப்படி என்றால், இப்போ ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு சில டேஞ்சர் ஜோன் இருக்கும், ஒரு ஆபத்தான ஒரு எல்லை இருக்கும். அதாவது ஆபத்தான எல்லை என்றால், வாழ்க்கை சிலவங்க வந்து சாதாரணமாக வாழ்வாங்க,
அவங்க படிப்பாங்க, படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, அவங்க மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் சிலவங்க வந்து சில கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க, சிலவங்க தீவிரமாக பின்பற்றுவாங்க. ஆமாம், இப்போ நம்ம கிறிஸ்தவத்திலே சிலவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, ஒவ்வொரு மதங்கள்லையும் இப்படி இருப்பாங்க. ஆனால் எந்த காரியமுமே அதிகமாக இருக்கிறது என்னது, அது நல்லது கிடையாது, அது நல்லது கிடையாது. அதாவது அதிகமாக வந்து நம்ம படிக்கணும், அதிகமாக படிக்கணும். ஆனால் அது எப்படி என்றால், சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக படித்து இது என்னது இது என்னதுன்னு ரொம்ப அதிகமாக, அதான் அவர் வந்து அதிக படிப்பு உடலுக்கு அதாவது நல்லது இல்லை வேண்டாம் அப்படிங்கிற. ஆனால் ஒன்று, ஆனால் நம்ம படிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதிகமாக படிக்கிறதுல ஒன்றுமே படிக்காமல் விட்டுறோம். அதுதான் அதனுடைய ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இவர் பழைய ஏற்பாட்டில் வந்து, பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் நிறைய சங்கங்கள், சொசைட்டிஸ் இருந்துச்சு. அந்த சொசைட்டியில் வந்து என்ன சொசைட்டி அப்படி என்றால், இவர் வந்து செலோதே அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை சார்ந்தவர். இவர்கள் வந்து என்ன ஒரு பக்தி மார்க்கத்தோடு சேர்ந்தவர்கள், ரொம்ப அதாவது ரொம்ப ரிலிஜியஸாக, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது, ரொம்ப தீவிரவாதமாக இருந்திருக்கிறாங்க. துறவியை போல வாழ்ந்தவர்கள். இப்போ துறவி எப்படி இருப்பாங்கன்னா, காடுமே வேணாம் வேண்டாம் அப்படி என்று காடுகளுக்கு, காடுகளில் போய் அவர்கள் எல்லாற்றையும் இழந்து அப்படியே வாழக்கூடிய ஒருவர். அது மாத்திரமல்ல, இவர்கிட்ட ஒரு பெரிய காரியம் என்னென்னா, இவர் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறவர். இந்த யாக்கோபு வந்து இயேசு கிறிஸ்துவ போல இருந்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறாங்க. யார் காட்டி கொடுத்தா, யூதாஸ் காட்டி கொடு. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் ஒருத்தர் யார், யூதாஸ். யூதாஸ் அவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒருவேளை அவர் தற்கொலை பண்ணினாலும் அவருடைய பாடமும் நமக்கு மிக முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்துவை போல தோற்றம் இவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் அந்த இருளான நேரம், அப்போ யூதாஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டிப்பிடித்திருக்கிறாரு. ஒருவேளை இது யாக்கோபா இயேசு கிறிஸ்தா அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்னாகும், ஒரு குழப்பம் வந்துடும். கடைசியில் யாக்கோபை கொண்டுட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்திருப்பார். அப்படிப்பட்ட நிகழ்வு வந்துடும். அப்போ இந்த யூதாஸ் ரொம்ப ரொம்ப மூளை அதிகமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப சில நேரத்தில் நம்முடைய ஞானத்தை தவறுதலுக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம அதிகமாக படிக்கணும், அதிகமாக பக்தியாக இருக்கணும், அது வெறியாக மாறக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக நான் படிக்காமல் எப்படி அப்படி என்று நினைத்து எனக்கு இதே போதுமானது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது எதுவுமே போதுமானது, எதுவுமே வெறியான தன்மைக்கு வந்துவிடக்கூடாது. ஆதலால் இவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே அந்த முகத்தோற்றம் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு காரியம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்றால், யாக்கோபு வந்து அறியப்படாதவராக இருந்திருக்கிறார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வந்து நிறைய புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார், நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறார், நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் பைபிளில் பாருங்கள், இவரை பற்றி அதிகமாக என்ன பண்ணிருக்கிறார், சொல்லப்படலை, அதிகமாக சொல்லவே படலை. அந்த ஒரு அழைப்பு தவிர இவரை பற்றி அதிகமாக இல்லை. அப்படி என்றால் ஏனென்றால், இவர் வந்து என்ன காரணம் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்கிறாருன்னா, அப்போ இப்படி இருந்த ஒவ்வொரு கூட்டத்தில் இவர் ஒரு கூட்டம், இதில் அதில் வந்து மிகவும் பக்தி, இவங்க வந்து மிகவும் பக்தியானவர்கள், அந்த பக்தி மார்க்கம் இப்படி தான் பக்தி இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவாங்க. உதாரணமாக இதை எப்படி சொல்லலாம் அப்படி என்றால், இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் செஞ்சிட்டார். ஆமாம், அற்புதம் செஞ்ச உடனே இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது எப்படி அற்புதம் செய்யலாம், உடனே தான் ஆண்டவர் உதாரணம் சொல்கிறார், ஓய்வு நாளை மீறிட்டார். ஓய்வு நாளை 10 கற்பனையில் ஒரு அந்த 4வது பிரமாணத்தை மீறிட்டாங்க. உடனே ஆண்டவர் அதற்கு உதாரணங்களை சொல்லுகிறார். அப்போது ஏனென்றால், இயேசு கிறிஸ்து மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அவர்களுடைய கொள்கையில், அதனால் இன்று வாழக்கூடிய சந்ததி சிலவர்கள் நிறைய கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க. அந்த கொள்கைகள் நமக்கு முக்கியம் கிடையாது, கொள்கைகள் அல்ல. சிலவங்களே வாழ்க்கையே பிரின்சிபலில் தான் வாழ்வாங்க, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும். அது ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு கொள்கை ரொம்ப முக்கியம்,
இந்த யாக்கோப்பினுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், அது எந்த கொள்கையாக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு ஈவு இருக்கணும், ஒரு கருணை இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும், அதை அரவணைக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான. ரொம்ப நன்றி பாஸ்டர், மிக அழகாக சொன்னீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக இணைவோம். காத்திருங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுதும் நம்ம யாக்கோபின் ஊழியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தருக்காக என்ன ஊழியத்தை செய்தார் என்று பார்க்க போகிறோம். மற்றும் அவரை பற்றி மறைக்கப்பட்ட வரலாற்றின் சுவடுகளை நாம் பார்க்க போகிறோம். பாஸ்டர் சொல்லுங்க. இந்த ஊழியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவர் தான் வந்து முதலாவது பேராயர், பிஷப். பிஷப் இன்றைய காலத்தில் அநேக திருச்சபைகளில் பிஷப் அப்படின்னு வைத்திருக்கிறாங்க. முதலாவது ஒரு பேராயர் இவர் வந்து. ஒரு அவ்வளோ பெரிய ஒரு தீவிர பக்தியாளராகவும் இன்னும் செலோத்தே என்ற ஒரு டீமில், அந்த சங்கத்தில் இருந்து. எந்த இடத்துல பாஸ்டர் இவர் பிஷப்பாக இருந்தார்? அவர் வந்து அவர் இருந்த சீரிய திருச்சபை, அந்த திருச்சபையில் இருந்திருக்கிறாரு. ஆனால் இதற்கு முன்பதாக இவருடைய ஒரு பண்பை, அவர் எப்படி மறித்தாருங்கிற ஒரு பண்பை அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்ல, தீவிரமாக இருக்கிறதுல பைபிளில் சகேயு பேர் இருக்கு. சகேயு வந்து ஒரு ஆயக்காரன், இயேசு கிறிஸ்துவுடைய சீடர் அல்ல. அவர் வந்து நிறைய தவறுதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பெயர் இருக்கு. கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பேர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கு. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர், அவருடைய இது இருக்குது. ஆனால் இவருடைய பெயர் அதிகமாகவே காணப்படவில்லை. இது ஒரு காரியம். நாம் யாக்கோபை போல, அவரை போல அறியப்படாதவராக இருக்கலாம். இதுதான் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லைப்பா அப்படின்னு குறிப்பாக உங்களை மாதிரி வாலிபர்கள் அதிகமாக என்ன பண்ணுறீங்க சொல்லுவாங்க. இல்லை வாலிபர்கள் இல்லை, பெரியவங்களுமே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப வயதாகிவிட்டால் இந்த வீட்டில் எங்களை யாருமே மதிக்கிறது இல்லை, அறியப்படாதவர்கள். அப்போது நம்ம ஒரு சபையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், நீங்கள் அறியப்படாதவர்களாக இருந்துக்கிறத பற்றி என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. தேவன் நம்மளை அறிஞ்சிருக்கிறார்களா? அது போதும். இப்போ வந்து சகேயுவை இயேசு கிறிஸ்து அழைத்தார். இந்த யாக்கோபை யார் அழைச்சா? இப்போ சீடராவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சேரலை, இயேசு கிறிஸ்து அவர் அழைக்கிறார். யாக்கோபே நீ வா அப்படின்னு அழைக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபை அறிந்து வைத்திருந்திருக்கிறார். அறிந்து வைத்தது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிக ஒரு அபரிதமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில். இது இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம யாருமே இல்லாமல் நம்ம ஒரு ஓரத்தில் கடந்தாலும், இந்த காலகட்டத்தில் இருந்தாலும், ஆண்டவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள் என்று நம்ம என்ன பண்ணிக்கிட வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இயேசு நம்மளை அறிந்து அவர் நம்ம என்ன பண்ணுறாரு? அழைத்து இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய தகுதியோ பதவியோ புகழோ இந்த உலகத்தில் என்ன எதுவும் வேணும்? ஒன்று வேண்டாம். அதனால் இந்த காலகட்டத்தில் எழுப்புதலுக்கும் பின்மாறியை ஊற்ற இந்த வேலையில் பதவி, புகழ், பெருமை, எங்கள் குடும்பம், நான், இதெல்லாம் விட்டுட்டு நாம் தேவனை தேட வேண்டும். இந்த சீடரில், இந்த யாக்கோபில், இந்த மறைக்கப்பட்ட வரலாற்று சுவடில் பார்க்கும்போது எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது, இயேசு கிறிஸ்துவுக்காய் முதலாவது மறித்த சீடன் இவர் தான்.
இயேசு கிறிஸ்துகா தன்னையே முதலாவது மறித்த சீடர் இவர் தான், இந்த யாக்கோபு. அடுத்தது இவரை எப்படி கொண்டிருக்கிறாங்கன்னா, யூதர்கள், இவரும் யூதர் தான், அந்த யூதர்கள் அவரை ஒரு பொதுவான இடத்துல வச்சு எல்லாரும் கல்லை எரிந்து எரிந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. அப்படியே அவருடைய உயிர் பயிற்சி கல்லெறிந்து கொள்ளும் போதும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. மிக அற்புதமாக சொன்னீங்க பாஸ்டர், மிக்க நன்றி. நேயர்களே, இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஜெப தேவைகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஜெபிப்போமா? இந்த நாளில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், வரலாற்றில் மறைக்கப்பட்ட சுவடுகள், யாக்கோபு என்ற ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய சீடர் தன்னையே இயேசுவுக்கு அர்ப்பணித்தது போல, இந்த நாட்களிலும் இருள் சூழ்ந்த காலங்களில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்வு பிள்ளைகள், பெரியவர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எங்கள் நேசமுள்ள தகப்பனே, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இரக்கம் எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே. சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி, இதுவரை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் எவ்வளவு நல்ல போராட்டத்தை போராடினது போல, நாங்களும் எங்கள் வாழ்விலே உமக்காக வாழ தேவன் எங்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை கைவிடார் என்று சொன்னது போல, சுகவீனமான பிள்ளை, பலவீனமான பிள்ளை, வாழ்க்கையில் போராட்டத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்விலும் விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க. உன்னுடைய கிருபை இருக்கட்டும், உன்னுடைய சமாதானம் பாதுகாவல் இருந்து நீரே பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். மிக்க நன்றி பாஸ்டர். நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள். ஆமென், ஆமென்.